श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे श्रीमहे च तत्राद्यौ दम्पती जगतां पति शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्येद्वरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतम् विघ्नम् निघ्नन्ति सततम् विश्वक्षयनन्दमाश्रये व्यासम् वसिष्ठनुत्तारम् शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजम् वन्दे सुखदातन्दपोनिधिम् व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधे वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्यस्मरणमात्रेण जन्मसंसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभुविष्णवे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् हरत्यगमशेषं यो हरिरित्यभिसंस्तुतः अशेषागहरं विष्णुं हरिवर्णं हरिं नुमः अथ षष्टितमः अध्यायः அறுபதாவது அத்தியாயம். இதுல வந்து மறுபடியும் தானம் செய்யறதுடைய பலன், குறிப்பாக ஸ்வர்ண தானத்தினுடைய பலன் அப்படிங்கிறது இதுல பார்க்க போறோம். ஸ்வர்ண தானங்கிறது விசேஷம், எத்தனையோ தானங்கள் இருக்கு இல்லையா, அதுல ஸ்வர்ண தானம் விசேஷம். எதனால விசேஷம் நாம சொல்ல வேண்டியது இல்லை, ஏன்னு கேட்டா ஸ்வர்ணமே விசேஷமான ஒரு திரவியம். நம்ம தானம் பண்றதுன்னா என்ன, ஒரு வஸ்திர தானம் பண்றோம்னு வச்சுக்கோங்க, வஸ்திரத்தை தானம் பண்ணலாம், இல்ல கொஞ்சம் தட்சிணையாக கொஞ்சம் ரூபாய தானம் பண்ணலாம். ஆனா ஸ்வர்ணங்கிறது பெரிய வஸ்து இல்லையா, அதனால நிறைய செலவு பண்ணி பண்ண வேண்டியிருக்கும். அப்போ தானம் வாங்கிக்கிறவர்களுக்கும் அது விசேஷமாக இந்த ஸ்வர்ண தானம் அப்படிங்கிறது, அவன் நிம்மதியாக அதை வச்சு வாழலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால தானங்களிலே ஸ்வர்ண தானம் அப்படிங்கிறது ஒரு விதத்திலே சிரேஷ்டமானது. முன்னாடி அன்னதானத்தை பத்தி கூட வந்தது, அன்னதானம் ஒரு விதத்துல சிரேஷ்டமா, பசிக்க பசிக்கிறவனுக்கு அன்னம் போட்டா என்னானாலும் விசேஷம் முடியும். ஸ்வர்ணதானம் வந்து அதனுடைய கௌரவத்தை பார்த்தால், ஏன்னா நிறைய செலவிச்சாதானே ஸ்வர்ணதானம் பண்ண முடியும், அவ்வளவு செலவிச்சு ஸ்வர்ணதானம் பண்ணா அது விசேஷம். இன்னொரு விஷயம் கூட இருக்கு, ஸ்வர்ணம் அப்படிங்கிறது அக்னிக்கு பிரதிநிதி, அது இதுலயே சொல்ல போற. அதாவது என்ன கேட்டானா, நம்ம தீர்த்தம் கொடுத்தா வச்சுக்கோங்க, தீர்த்த தானம் அப்படின்னா அது ஜலம், அது இல்ல பூதானம்னா அது வந்து பிருத்திவி, அப்படி வரப்போறது. அன்னதானம்னாலும் பிருத்திவியில வரப்போறது. அதாவது என்ன கேட்டா, பிருத்திவி அப்பு தேஜஸ் அப்படின்னு இருக்கும் இல்லையோ, மூணு திரவியங்கள், அதுல நம்ம பிருத்திவிய தானம் பண்றோம் அப்படின்னா பூதானம் இல்லாட்டா இந்த தானம், அன்னதானம், வஸ்திர தானம், இதெல்லாம் இந்த பிருத்திவியில சேர்ந்தது. அப்புனா ஜலம் அப்படின்னா ஜலத்தை சேர்ந்துதான் தீர்த்த தானம் முதலானதெல்லாம். தேஜஸ் போய் தானம் பண்ண முடியுமோ, யாராவது பிருத்திவியும் ஜலத்தையும் தானம் பண்ணலாம், தேஜஸ்வை தானம் பண்ண முடியும் அப்படின்னா, தேஜஸ் போல பிரகாசிக்கிற ஷைனிங்காக இருக்கக்கூடிய திரவியம் இருக்கலையோ, அது வந்து அதை தானம் பண்ணா தேஜஸ் தானம் பண்ணதுக்கு சமானம். ஸ்வர்ணம் தான் இதுக்கு நல்ல உதாரணம். ஸ்வர்ண தானம் பண்ணா பூதானத்தை காட்டிலும் ஜலதானத்தை காட்டிலும் விசேஷமானது ஸ்வர்ண தானம், ஏன்னா தேஜஸ்ஸையே தானம் பண்றதாக ஆறுது. அந்த ஸ்வர்ணத்தை போட்டுனா அவன் பல பலப்பலன்னு, அவன் போட்டுக்கிறவனே பலப்பலன்னு பிரகாசிக்கிறான். அந்த ஒரு காரணம் ஒண்ணு இருக்கு, என்ன கேட்டா பிருத்வி தானத்தை காட்டிலும் தேஜஸ் தானம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கிறபடினால, அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம் இப்பொழுது அறுபதாவது அத்தியாயம் பார்க்க போறோம். பகவான் வாச்ச சுவர்ணம் பரமம் தானம் சுவர்ணம் தட்சிணாபரா ஏதத் பவித்ரம் பரமம் ஏதத் ஸ்வஸ்தேனம் மகது. தானங்களிலே சுவர்ண தானம் தான் பரமம், உயர்ந்தது. சுவர்ண தட்சிணா, தட்சிணா கொடுக்கச்சே சுவர்ணமயமான தட்சிணா, அது உயர்ந்தது. அதனாலதான் நம்ம இதுல தட்சிணா பண்ணிச்சு சொர்ணம் தான் சொல்ற வழக்கம். அதாவது என்ன கேட்டா, சுவாமினஹா அப்படின்னு முதல்ல ஆரம்பத்துல அனுஜ்ஞை பண்ணும்போது, இமாம் சௌவர்ணீம் எக்கிஞ்சி தட்சிணாம் யதோக்த தட்சிணாம் இவ ஸ்வீகிருத்தியா அப்படின்னு வருவோம். இமாம் சௌவர்ணீம், சௌவர்ணினா ஸ்வர்ண தட்சிணா, இதுதான் அர்த்தம். நம்ம கொடுக்குற தட்சிணையை சொல்லிச்ச, இது ஸ்வர்ண தட்சிணா, இது இந்த தட்சிணையை சுவீகரிச்சுண்டு
எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு தான் வரும். எல்லா கர்மத்திலையும் ஆரம்பத்துல இதான் ஆரம்பம். இமாம் சௌவர்ணியம் எக்கிஞ்சி தட்சிணாம் யதோக்த தட்சிணாம் சுவீகரித்து தான் ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்வர்ண தட்சிணை கொடுத்துதான் எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறோம். அந்த ஸ்வர்ணத்துக்கு பதிலாக தான் இப்போ வந்து காயின்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்துருக்கான். ஸ்வர்ண தட்சிணை கொடுத்ததா பாவனைக்கு. ஏன்னா எல்லாருமே ஸ்வர்ண தட்சிணை சட்னி எல்லாரும் பண்ணிட முடியாது. அதனால விசேஷ காலங்களில் ஸ்வர்ண தட்சிணை பண்ணுறோம். மற்றதுல இந்த காயின்ஸ் கொடுக்குறோம் இல்லையோ அதுதான் ஸ்வர்ண தட்சிணான்னு சொல்றது. அப்போ சுவர்ணம் பரமம் தானம் அதனால்தான் ஏதத் பவித்ரம். இது ரொம்ப சுத்தமானது. எப்பவுமே சுவர்ணமே சுத்தமானது. வஸ்துக்களில் சுவர்ணங்கிறது ரொம்ப ரொம்ப சுத்தமானது. அதனால ஏதத் பவித்ரம் ஏதத் பரமம் ஏதத் ஸ்வஸ்தி அயனம் மகது இதான் மங்களமானது. தசபூர்வாபரான் வம்சான் ஆத்மானஞ்ச விசாம்பதே அபி சாப பாபசதம் கிருத்வா தத்வா விப்ரேஷு தாரியேத் சுவர்ண. இது மாத்திரம் இல்லை, இவன் சுவர்ணதானம் பண்ணான்னா முன் 10 தலைமுறை பின் 10 தலைமுறையில அவளுக்கெல்லாம் அந்த புண்ணியம் போய் சேருமா, அவள சந்தோஷப்படுவாளாம். சுவர்ணம் ஏ பிரயச்சந்தி நரா சுத்தேன ஜேததா தேவதாஸ்தே பிரயச்சந்தி சமஸ்தா இது நஸ்ருதம். ஸ்வர்ணம் அப்படின்னா தேவதைங்கிற, வெறும் திரவியமா நினைக்க வேண்டாம். அத சுவர்ணத்துக்கும் ஒரு தேவதை ஒருத்தர் இருக்கார். அந்த தேவதையை பிரதானமா நினைச்சு பாருங்க. சுவர்ண தானம்னா தேவதா தானம் பண்ண மாதிரி. தேவதாஸ்தே பிரயச்சந்தி, சுத்தமான மனசுல சுவர்ண தானம் பண்ணா தேவதைகளையே கொடுக்குற மாதிரியா. அக்னிரிஹி தேவதா சர்வாக சுவர்ணஞ்ச குதாசனா தஸ்மாத் சுவர்ணம் ததா தத்தா சர்வாச்ச தேவதாக. முதலே சொன்னேன் இல்லையா, சுவர்ணம் அப்படின்னா அக்னி. அது ஏன்னா தேஜஸ்வனுடைய அம்சம் சொன்னத்துல நிறைய இருக்கு. இது மனுஸ்மிருதி எல்லாம் கூட சொல்லியிருக்கான் இந்த விஷயத்த. நம்ம சாஸ்திரங்கள்லாம் கூட இந்த விஷயத்த சொல்லியிருக்கான். இப்ப தேஜஸ்வனுடைய அம்சம் சொன்னத்துல நிறைய இருக்கு. நம்ம விசிஷ்டாத்வைத வேதாந்தத்துல சுவாமி தேசிகன்லாம் கூட இதை பத்தி சாட்சி. அப்போ தேஜோதானம் பண்றதுங்கிறது ஒரு விசேஷம். அந்த விசேஷம் இதுல கிடைக்கிறது தேஜஸ்வியை கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரியாக. அதுல என்ன சொல்றாருன்னா, தேஜஸ் சொன்னா அக்னின்னு சொன்ன முடியும். அக்னி சர்வா தேவதா ஆஹா அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அக்னி தான் சர்வ தேவதையும் அப்படின்னு. எல்லா தேவர்களுக்கும் பிரதிநிதியா அக்னியை வைக்க முடியும். சில அது மாதிரி ஜலத்தை கூட சொல்றது உண்டு. சாப்போவை சர்வா தேவதா ஆஹா, எல்லா தேவதைக்கும் பிரதிநிதியா ஜலத்தை வைக்கிறது. அதனாலதான் கும்பத்துல ஜலம் வச்சு மந்திரங்கள்லாம் ஜபிக்கிறா இல்லையா. கும்ப உதய சாந்திக்கு மந்திரம் ஜபிக்கிச்சா கும்பத்துல ஜலம் வச்சு ஜபிப்பா. இன்னும் வேற ஏதாவது சஷ்டி தூர்த்தி பாராயணம் முதலானதுக்கெல்லாம் மந்திரங்கள் ஜபிச்சா கும்பத்துல ஜலம் வச்சு ஜபிப்பா. ஏன் கும்பத்துல ஜலம் வச்சு ஜபிக்கிறா அப்படின்னா, இந்த மந்திரங்கள்ல எத்தனையோ தேவதைகள் இருக்கா, எல்லா தேவதைகளுக்கும் பிரதிநிதி அங்க ஜலம் இருக்கான். ஆ போவை சர்வா தேவதாத்துல பிராசம் அவத்தீர்த்தம் சாப்பிடுதல் இது எல்லாமே விசேஷம். அந்த மாதிரி ஜலம் மாதிரி தான் அக்னியும் சொல்றது. அக்னி சர்வா தேவதா ஹன, ஏன்னா தேவர்கள்லாம் அக்னியை நம்பியிருக்கா. அக்னி கிட்ட இருந்தான ஹவியங்கள்லாம் போறது, தேவர்கள் அக்னியில் தானே சேர்க்கிறோம் அந்த தேவர்களுக்கு போக வேண்டியதெல்லாம். அப்போ எல்லா தேவதா மயமாகவே அக்னி பகவான் இருக்கார் அப்படின்னு இருக்கிறபடினால, அந்த அக்னியினுடைய அம்சம் சுவர்ணத்துல இருக்குங்கிறபடினால, அந்த சுவர்ணத்தை தானம் பண்ணால் சகல தேவதைகளுக்கும் பிரீதி வரும், சகல தேவதா தானத்துக்கு சமானம் ஆகும் அப்படின்னு. தஸ்மாத் சுவர்ணம் ததா தத்தா சர்வாச்ச தேவதாக அக்னியபாவேச்ச குர்வந்தி வன்னிஸ்தானேஷு காஞ்சனம் சர்வவேத பிரமாணஜா வேதஸ்ருதி நிதர்சனாத். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். அக்னி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அக்னிக்கு பதிலாக சுவர்ணத்தை வச்சு பண்ணலாம் அப்படின்னு பல இடங்கள்ல வைதிக பிரயோகத்துல இருக்கு. சிலதுல வந்து ஒரு உதாரணம் பார்த்தோம்னா, விவாகத்திலேயே வந்து சேஷ ஹோமத்துல வந்து காயின் வச்சு காயின்ல பண்ற ஹோமம்னு ஒண்ணு உண்டு. தலையில பெண்ணுடைய தலையில விவாகம் மணப்பெண் இருக்கா இல்லையா, அந்த மணப்பெண்ணுடைய தலையில ஒரு காயின் வச்சு அந்த காயின்ல நெய்யினாலே ஹோமம் பண்ணணும். ஏன் தலையில வந்து காயின் வச்சு பண்றா, காயின்னா அந்த 10 ரூபாய் 20 ரூபாய் காயின் வச்சு பண்ணுவான். அது ஏன் அப்படி பண்றா அப்படின்னு கேட்டான்னா, லௌகிகமான இது சொல்லுவா எல்லாரும், சாட்சாத்தா நெய்யை வந்து சிரஸ்ல வச்சோம்னா அந்த தலைமுடியெல்லாம் நிறைச்சு போயிடும், நெய் வந்து தலைக்கு தாங்காது, தலைமுடி மொத்தமும் நிறைச்சு போயிடும், அதனாலதான் அப்படின்னு லௌகிகத்துல சொல்றான். எப்பவுமே லௌகிகத்துல ஒரு காரணம் இருந்தா வைதிகத்திலயும் ஒரு காரணம் தான் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். எந்த ஒரு காரியம் பண்ணாலுமே வைதிகமா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும், லௌகிகமாயும் ஒரு அர்த்தம் இருக்கும். வைதிகத்துல என்னன்னா ஹோமம்னா அக்னியில் தானே பண்ணணும். அப்ப சிரஸ்ல பண்ணா சிரஸ்ல அக்னி இல்லையான்னா சொன்னத்து வை, சொன்னத்துல அக்னி இருக்கு. அதனால சொர்ணம்னாலே அக்னிமயமா இருக்கு, அக்னிமயமா இருக்கு.
அதனால சொன்னத்தை வச்சு பண்ணணும் அப்படின்னு வச்சு பண்றது. அதே மாதிரிதான் யாகத்துல அக்னி சயனம் அப்படின்னு வச்ச கூட நபர்த்தியாம் அக்னிச்சய தவ்ய இத்தியாகுன்னு வரும். பூமியில அக்னியை வைக்கக்கூடாது. அக்னி சயனம் அப்படின்னு யாகத்துல அக்னிக்காக அந்த மோடை எல்லாம் போடுவா. பூமியில பண்ணக்கூடாதுண்ணா, பூமியில பண்ணக்கூடாது பின்னா அங்க ஆகாசத்திலேயே பண்ண முடியும் அப்படின்னா? அப்படி இல்ல, அக்னி இருக்கிறதுக்கான இடம் வருது, அதுவும் அக்னியா இருக்கணும், அதுவும் பிரகாசமா இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டான்னா, அந்த பிருத்திவியில சொர்ணத்தை வச்சு அதுல அக்னி சயனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த மாதிரி பல இடங்கள்ல சொல்லியிருக்கு, அதெல்லாம் உதாரணமா இங்க சொல்ற. அப்படி இருக்கிறபடினாலே அக்னி அபாவேச்ச குருவந்தி வன்னிஸ்தானேஷு காஞ்சனம், வேதத்திலேயே சொல்லிட்டு பாருங்க, அக்னி இல்லாட்டா அதுக்கு பதிலாக சொர்ணம் சொல்லிட்டு பாருங்க. அதனால அக்னிக்கு சமானம் அந்த சொர்ணங்கிறவ. ஏத்வேனம் ஜாலயித்வா அக்னிம் ஆதித்யோதயனம் பிரதி தத்யுர்வை விரதமுத்திஷ்ய சர்வான் காமான் அவாப்னுயு சுவர்ணத சொர்ணலோ சொர்க்கலோகே காமானிஷ்டான் உபாஸ்னுதே விரஜாம்பர சம்வீத பரியாதி யதஸ்தத. நன்னா அக்னியை நன்னா ஜொலிக்க வச்சு இதெல்லாம் பண்ற மாதிரியாக அந்த மாதிரியான ஒரு விசேஷமான ஒரு பலன் இந்த சொர்ண தானத்துல உண்டு. அவன் வந்து சொர்க்கலோகத்துக்கு போய் விரதாம்பர சம்வீத நல்ல பட்டு பீதாம்பரங்கள்லாம் தரிச்சு ஆனந்தமா சந்தோஷமா இருப்பானோ. விமானேன அர்க்கவர்ணேன பாசுரேன விராஜதா அப்சரோ கணசங்கீரனே பாஸ்வதா சேன தேஜசா. இவன் சொர்க்கலோகத்துக்கு போற விமானம் இருக்கும் இல்லையோ, அந்த விமானமே சொர்ணமயமா இருக்கும். சொர்ணமயமான விமானத்துல இவனை கூட்டம் போவாளாம். ஹம் சபரிகின யுக்தேன காமகேன ரோத்தமஹா திவ்ய கந்தவக ஸ்வர்கே பரிகச்சே திதஸ்ததா. அங்கேயும் அந்த விமானம், அந்த விமானத்துல அவன் வந்து ஆச்சரியமாக சொர்க்கலோகத்திலயும் இங்கேயும் அங்கேயும் அவன் போயிட்டு இருப்பான், சந்தோஷமா இருப்பான் அர்த்தம். ஒரு நிமிஷம் வந்துட்டேன் அப்படின்னு இருக்கு. அடுத்த ஸ்லோகம் தஸ்மாத் ஸ்வசக்தியா தாத்தவியம் காஞ்சனம் வானவை புவி விமானேன அர்க்கவர்ணேன சயாதி சொர்க்கமுத்தம் இதுதான் ஸ்வசக்தியான்னு ஒண்ணு சொல்ற. அதனால சொன்னத்தை தானம் பண்ணா விசேஷம்தான், ஆனா அவ சக்தியை பாத்துக்கணும். ஏன்னா அதோட எல்லாருக்கும் நடக்காது சொன்ன தானம் அப்படிங்கிறது, அவரவர்கள் சக்திக்கு ஏற்ப அதை பண்ண வேணும் அப்படின்னாரு. சுவர்ணசத்து சுத்தசிய சுவர்ணம் எப்பிரயச்சதி பகூனி அப்த சகசிராணி சொர்க்கலோகே மகீயதே. சுத்தமான சுவர்ணத்துக்கு சுவர்ணத்தை கொடுக்கறான். ரெண்டு அர்த்தத்தை சொல்றான்னு நினைக்கிறேன். முதல்ல சுவர்ணம்னா நல்ல வர்ணம், நல்ல ஜாத்தியிலே பிறந்த சுத்தமாக இருக்கவனுக்கு அந்த சுவர்ணத்தை யார் கொடுக்கறானோ அவன் பல வருஷங்கள் பல பல்ல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் சொர்க்கலோகே மகீயதே, சொர்க்கலோகத்திலே கொண்டாடப்படுபவனாக இருக்கிறான் அப்படின்னு. அதனால தானத்திலே சுவர்ண தானம் அப்படிங்கிறது விசேஷம். அதனுடைய பெருமை எல்லாம் இந்த அத்தியாயத்திலே பார்த்தோம். அடுத்தது 61வது அத்தியாயம். அதுல கோதானத்தை பத்தி சொல்றக்க. கோதானம்ங்கிறது பிராச்சீன காலமே அனாதி காலமாவே ரொம்ப பிரசித்தம். இதுவும் விசேஷமா தானங்கள்லயே கோதானம் விசேஷம் அப்படிங்கிற மாதிரி இதுலயும் பல விஷயங்கள்லாம் இருக்கு. கோதானத்துல இப்படி என்ன விசேஷம் அப்படின்னா, முதல்ல என்ன கேட்டா கோ வந்து எல்லாருக்குமே உபயோகப்படும், உபயோகப்படாததுங்கிறது கிடையாது. சகல பேரும் கோ வச்சிருந்து நல்ல ஆச்சரியமாக பால் தயிர் நெய் வெண்ணெய் எல்லாம் கிடைக்கும், அதுல சந்தோஷமா ஜீவிக்கலாம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா, அந்த காலத்தெல்லாம் பசுமாடுக்கு வந்து செலவு கிடையாது, அது பாட்டுக்கு போல மெஞ்சின்னு போயிட்டே இருக்கும். நாம அதுக்காக எதுவுமே எந்த செலவுமே வைக்க வேண்டாம். நிறைய பாலை தரும், அந்த பாலை வச்சு நிறைய மோர் தயிர் நெய் எல்லாம் வச்சு நம்ம ஆனந்தமா சாப்பிட்டுட்டு இருக்கலாம். அப்படின்னா நன்னா யோசிச்சு பார்க்கலாம், நல்லா ஒரு நாளைக்கு 10 லிட்டர் பால் கொடுக்குறதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி பசுமாடு கொடுத்துருந்தா எத்தனை கொடுக்கறது அது, அப்ப அதுல இருந்து நெய் பால்னா இவ்வளவு வருது. அப்போ இதுக்கு அதுக்கு அவன் என்ன செலவு பண்றான்னா அதான் வேடிக்கை. அது கிராமங்கள்ல அது புல் அதுவே மேய்ஞ்சிரும், இவன் அதுக்காக எதுவுமே சமப்பட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை உண்டு, இருந்தது முன்னாடி. இப்ப இல்ல அது, இப்ப அல்லாடின்னு இருக்கா பசுமாட்டுக்கு வைக்கலுக்கெல்லாம் எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிராமங்கள்ல, இப்ப கிராமங்கள்ல அந்த அந்த ஒரு சௌகரியம் இருக்கதான் இருக்கு. ஆனா நகரங்கள்ல எல்லாம் மாடு வச்சுட்டு இருக்கா கொஞ்சம் சமப்பட்டு இருக்கா. அவெல்லாம் என்ன பண்றாங்கன்னா கஷ்டப்பட்டு லாரியில வர வச்சு வெக்கவல் எல்லாம் வர வச்சு கொடுக்க வேண்டியதா இருக்கு. அந்த மாடுக்கெல்லாம் ஐயோ பாவம், என்னைக்கா ஒன்னா பச்சை புசு பச்சை புல்லு அதுக்கு கிடைக்கும். மாட்டுக்கு பச்சை புல்னா ரொம்ப பிடிக்கும், பச்சை புல்னா பசும்புல்,
நல்லா தளிரா இருக்கக்கூடிய பசும்புல் இருக்கும் இல்லையோ, அது பசு மாட்டுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் மாட்டுக்கள்லாம். ஆனா நகரத்துல இருக்க மாட்டுக்கெல்லாம் அது கிடைக்காது. அவன் கிடைக்கிற என்ன வெக்கல அது இதுல வரும், அது லாரியில வந்து இறங்கும், அதுதான் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு ஆகும். ஆனா அதுக்குதான் சொல்ல, முன்காலத்துல பசுமாடுக்கு செலவு கிடையாது, ஆனா வரவு நிறைய உண்டு அப்படின்னு. அதனால அது வந்து எல்லாருமே விரும்புவார்கள், தானம் வாங்கிப்பதற்கும் விரும்புவார்கள், தானம் கொடுப்பவர்களுக்கும் பசுமாடு தானம் பண்ணா ரொம்ப விசேஷம் அப்படின்னு இருக்கு. அதை பற்றிய விஷயங்கள்லாம் இப்ப பாக்குறோம். பசுமாடுக்குள்ளேயே எத்தனையோ உட்பிரிவுகள்லாம் நிறைய இருக்கு, என்ன சாதிக்கிற பார்க்கலாம். பகவான் வாச்சா லோகாம்ஸ்து சிர்ஜதா பூர்வம் காவ சிருஷ்டா ஸ்வயம்புவா பிரீத்தியர்த்தம் சர்வபூதானாம் தஸ்மா அத்தா மாதர ஸ்மிருதாக. லோகத்தையெல்லாம் சிருஷ்டிக்கச்ச முதல்ல ஆரம்பத்திலே பசுமாடுகளை சிருஷ்டிச்சானாம் பகவான். எல்லாருக்கும் முன்னாடி வந்து அப்படின்னா பசுமாட்டுக்கு மாதான்னு பெயர், கோ மாதா அப்படின்னு சொல்றோம் இல்லையோ. ஆனா தாய்க்கு சமானம், மாதான்னா ரெண்டு விஷயம், ஒண்ணு நமக்கே முன்னாடி வந்து விட்டவர், ரெண்டாவது பால் கொடுக்கிறவர். இந்த பசுமாடு தான் எல்லாருக்கும் பால் கொடுக்கறது, அதனால உலகத்துக்கெல்லாம் மாதா அது அப்படின்னு சொல்லலாம். முன்னாடி நமக்கு முன்னாடியே அந்த அம்மா இருந்தா தானே நமக்கு பால் கிடைக்கும். தாஸ்து தத்வா சௌரபேயி சொர்க்கலோகே மஹீயதே தஸ்மாத்தா வர்ணயிஷ்யாமி தானம் ச சாமிதாம் விதி. கோதானம் பண்ணா சொர்க்கலோகத்துல சௌரமா இருப்பான், அதனால அதை பத்தி கொஞ்சம் விஸ்தாரமா சொல்றேன்னு ஆரம்பிக்கிறார் பகவான். பகவான் தானே இது உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். யாதிருஷி விதினாயன தாத்தவியா யாது சாயத்த விஜாய போஷணார்த்தந்தோ ஹோமதேனு கிருதேனவை. யாருக்கு கொடுத்தா விசேஷம் சொன்னானா, முதல்ல பிராமணனுக்கு கொடுத்தா விசேஷம். ஏன்னு கேட்டானா, பிராமணன் அந்த பசுமாட்டு பாலை உபயோகிச்சு ஹோமம் பண்ணுவான். அக்னிஹோத்திரம் வந்து பால் வச்சு பண்ணணும்னு இருக்கு. ததி வச்சு சில ஹோமங்கள், தயிர் வச்சு சில ஹோமங்கள் உண்டு, நெய்யை வச்சு நிறைய ஹோமங்கள்லாம் உண்டு. அப்போ பசுமாட்டினுடைய பால் தயிர் நெய் வெண்ணெய் இதெல்லாம் வந்து ஹோமத்தில் உபயோகப்படுத்துவான் பிராமணன். அவன் பெருமாளுக்கு உபயோகப்படுத்துவான், அதனால அவனுக்கு தானம் பண்ணா அது விசேஷமாயிருக்கும். தானும் தான் சாப்பிட்றது மாத்திரம் இல்லை, சாப்பிட்றதுக்குன்னு இல்லாமல் வைதிக காரியங்களுக்காக அதை உபயோகப்படுத்துறபடினாலே அவளுக்கு கொடுத்தது கொடுப்பது மிகவும் விசேஷமானது அப்படின்னு. ஸ்ரீமத் ராமாயணத்துல கூட அழகா ஒரு சம்பவம் ஒன்று வரும். தசரத சக்கரவர்த்தி யாகம் பண்ணார், அதுக்கப்புறம் முடிஞ்ச உடனே யாகத்துல ரிஷிகளுக்கெல்லாம் அங்க ரித்துக்களா இருந்தவர்களுக்கெல்லாம் தட்சிணை கொடுக்கணும். தசரத சக்கரவர்த்தி என்ன பண்ணார், தன்னுடைய ராஜ்யத்தையே நாலா பிரிச்சு நாலு ரித்துக்களுக்கு கொடுத்துட்டார். அதாவது ராஜ்யத்தை நாலா பிரிச்ச, கிழக்கு வடக்கு மேற்கு தெற்குன்னு, நீ கிழக்கு பாகம் முடியுது வடக்கு பாகம் முடியுது தெற்கு பாகம் முடியுது, இங்கே எடுத்துக்கோங்க உங்களுக்கு மொத்தத்தையும் கொடுத்த ராஜ்யத்தையும் கொடுத்துட்டேன்ட்டார். கொடுத்துட்டு சிம்மாசனம் தொட்டு இறங்கிட்டார். கொடுத்தாச்சுன்னா அப்புறம் அவர் ராஜா இல்லையோ இல்லையோ, அவருக்கு எத்தனை சந்தோஷம் அப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா யாகம் நடத்தினபடினால அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்துல இருக்கார். அவர் கொடுத்துட்டு இறங்கிச்ச அப்போ ரிஷிகள்லாம் சொல்றா, பூமியா காரியம் கிம் அஸ்மாக்கம், ராஜாவே இந்த பூமியை வச்சுன்னு நாங்க என்ன பண்ண போறோம், ராஜ்யத்தை வச்சுன்னு நாங்க என்ன பண்ண போறோம், எங்களுக்கு இதெல்லாம் எதுக்கு, இதை போய் நீங்க எதுக்கு கொடுக்குறோங்கோ அப்படின்னு கேட்கிறா அவெல்லாம். இதெல்லாம் வேற ராஜாவுக்கு கொடுத்தானா அவன் அதை வச்சு ராஜ்யம் பண்ணுவானோ என்னமோ, எங்களுக்கு அங்க இதெல்லாம் இதை வச்சுன்னு நாங்க என்ன பண்ண போறோம். அப்ப தசரத சக்கரவர்த்தி கேட்டார், அப்ப உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன். அப்ப இவர்கள்லாம் சொல்றான், நிறைய பசுமாடுகள் கொடுங்கோ, நாங்க குறைவில்லாமல் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கோம், அக்னிஹோத்திரத்துக்கு பால் வேணும், இஷ்டி பண்றதுக்கு பால் தயிர் எல்லாமே வேணும், நெய் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது, எங்களுக்கு இதெல்லாம் நன்னா வேணும், அதனால எங்களுக்கு பசுமாடுகள் மாதம் எவ்வளவு பசுமாடு கொடுக்க முடியும் பசுமாடு கொடுங்கோ, இல்ல சொர்ணம் கொடுத்தா சொர்ணம் கொடுங்க, சொர்ணத்தை வச்சு சொர்ணத்துக்கு யாகத்துல தட்சிணை எல்லாம் கொடுக்கணும் தேவையா இருக்கும், அதனால சொர்ணத்தை கொடுங்கோ இல்ல பசுமாடு கொடுங்கோ, நாங்க பாட்டுக்கு அக்னிஹோத்தம் பண்ணிட்டு நாங்க பாட்டுக்கு உட்காந்துருக்கோம், எங்களை போய் கூட்டு வச்சு நீ ராஜாவாரு உனக்கு இந்த ஊரை கொடுக்குறேன்னா இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். அது சிவதாமத்துல அழகா வரும். அந்த மாதிரி ரீதியில இவர்களுக்கு கொடுக்கற கோதானங்கிறது கொள்ளும், அதை அவர்கள் பகவான் பகவத் விஷயத்திலே பகவத் ஆராதனத்திலே உபயோகப்படுத்துவார்கள், அதனால அவர்களுக்கு கொடுத்தா விசேஷம். பிரதமா கௌரவி அகபிலா தித்தீயா கௌரபிங்களா திருத்தீயா ரத்த கபிலா சதுர்த்தி நீலபிங்களா பஞ்சமி சுக்ல பிங்க அக்ஷி ஷஷ்டி திசுக்ல பிங்களா சப்தமி சித்திர பிங்க அக்ஷி அஷ்டமி பப்ரு ரோஹிணி. அதாவது மாடுகள்லயே பல விதம் இருக்கு, மாட்டுக்குள்ளே உள் ஜாதிகள்லாம் நிறைய உண்டு, கபிலா பிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல ஜாதி பேதங்கள்லாம் உண்டு. அதுல எது எது விசேஷம் அப்படிங்கிற முதல்ல ஆரம்பிக்கிற பிரசமாக ஒரு அகபிகளா, ரெண்டாவது அபிங்களா, இந்த மாதிரி எல்லாம் வச்சு அது இதுல எது எது விசேஷமானது அப்படிங்கறதெல்லாம் இங்க சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் பஞ்சமி ஸ்வேத பிங்காட்சி
தசம நவமி ஸ்வேதபிங்காட்சி தசமி ஸ்வேதபிங்களா, இதனுடைய உள் பிரிவுகள்லாம் இதெல்லாம் ஒருவேளை பசுமாடுகளை பத்தி தெரிஞ்சவாளுக்கு இந்த மாதிரி பிரிவுகள் எல்லாம் தெரியுமா என்னமோ. தாதுசாயே நட்வாகா கபிலாஸ்தே பிரகீர்த்திதாக பிராமணோ வாகேத்தாம்ஸ்து நானியோ வர்ண கதஞ்சனா. இந்த மாதிரி பசுமாடு மாதிரி இந்த மாடு இருக்கோ இல்லையோ காளமாடு, அதுவும் கொடுக்கலாம், அதுவும் வந்து நல்லா உபயோகப்படும். தேனும் தத்வா சுப்ரதாம் சோபதானாம் கல்யாண வத்சாஞ்ச வயஸ்வினீஞ்ச யாவந்தி ரோமாணி பவந்தி தேன்வா துஹ்யேத காமான் பௌருஷாணி தாவத். பசுமாட்டை தானம் பண்ணானா பசுமாடைய பசுமாட்டினுடைய உடம்பத்துல எத்தனை ரோமங்கள் இருக்கோ அத்தனை வருஷ காலம் அவன் சொர்க்கத்துல இருப்பான். பிரயச்சதேய கபிலாம் சவத்சாம் காம் சிவபதோகாம் கனகாகிர சிங்கீம் தைஸ்தே குணே காமதுகாஹி பூத்வா நலம் பிரதாது தாத்தாரம் உபைதி சாகௌஹு. மாட்டு தானம் பண்ணும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க கேட்டா, அதுக்கு ஸ்வர்ணத்துல வந்து அதுக்கு இந்த கொம்புல பூன்னு வைப்பா, மாட்டினுடைய கொம்புல ஆபரணம் பண்ணி போடுவா, அது சொன்னத்தினால பண்ணி போட்டு தானம் பண்ணுவா. அவன் காம்சியோப தோகம் பால் கறக்கிற பாத்திரம் இருக்கும் இல்லையோ, அந்த பாத்திரங்கள்லாம் நல்ல பாத்திரமா பார்த்து கொடுப்பா. இந்த பாத்திரத்துல கறத்துக்கோங்க கரைச்சுக்கோங்கன்னு பால் கறந்துக்கோங்கன்னு இதெல்லாம் கூடி பண்ணா இன்னும் விசேஷம். கோ சகசிரந்தியோ தத்யா சர்வகாமேரலங்கிருதம் பராமிருத்தி ஸ்ரீயம் பிராப்திய சொர்க்கலோகே மகீயத்தே. கோ சகசிர தானம் 1000 பசுமாடு தானம் பண்ண வச்சுக்கோங்க, சொர்க்கலோகத்துல அவனுக்குன்னு தனி சீட் இருக்கான், அங்க சௌக்கியமா இருக்கலாம். இவன் தசச்சோபயத் அப்ரேத்திய மாதா மகபிதாமகீஹி கச்சேத் சுகிருதினாம் லோகாங்காபோதத்வ. இவன் போறா மாத்திரம் இல்ல, இவனுடைய முன் தலைமுறை பின் தலைமுறையில இருக்கவாளுக்கெல்லாம் கூட இதனாலே ஒரு நல்ல கதிங்கிறது கிடைக்கும். யோவாதலத்தைரர்த்தே யோகா வக்ரீத்வா பிரயச்சதி தஸ்ய அபிதாட்சயா லோகா பவந்தி இக பரத்ரஜா. சரி, இத்தனை 1000 பசுமாடெல்லாம் தானம் பண்ணணும்னா முதல்ல இவனுக்கு இருந்தா தானே தானம் பண்ண முடியும். இவன் என்ன பண்றதுன்னு கேட்டா, இவனுக்கு 1000 பசுமாடு வரணும் இல்லையா, இதுக்கு என்ன பண்ணணும் அவன் கேட்டான்னா, அதுக்கும் நிறைய வழியெல்லாம் இருக்கு. இவன் தானம் வாங்கின பசுமாட்டை இன்னொருத்தருக்கு தானம் பண்ணலாம், அதுவும் விசேஷம்தான். பசுமாட்டெல்லாம் நிறைய தானம் பண்ணுவா, என்ன பண்ணுவான் கேட்டான்னா, அப்புறம் அவா தானம் பண்ணுவா, அவா கோதானம் பண்ண ஆரம்பிச்சு, இவனுக்கு வச்சுன்னு என்ன பண்றது இல்லை பசுமாட்டையும், அதனால இவன் தானம் பண்ண ஆரம்பிச்சிருவான். இப்படியே 1000 பசுமாட்டையும் ஒரே தர தானம் பண்ணான்னு இல்லை, இப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா நிறைய தானம் பண்ணா வச்சுக்கோங்க. 1000னா நிறையான்னு அர்த்தம், 1000னா 1000 கணக்குன்னு இல்லை, நிறைய பசுமாடு. இவனால இவனுக்கும் நிறையா வருது, இவனும் நிறையா தானம் பண்ணிட்டு இருக்கான். எப்பவுமே பிராமணனுக்கு எப்படின்னு கேட்டான்னா, தானம் வாங்கணும் தானம் பண்ணணும் ரெண்டும் உண்டு பிராமணனுக்கு, இந்த ரெண்டுமே தர்மம் உங்களுக்கு. தானம் வாங்குறதும் ஒரு தர்மம் தான், தானம் பண்றதும் ஒரு தர்மம். க்ஷத்திரியர்களுக்கு எப்படின்னு கேட்டான்னா, தத்யான்ன பிரதிகிநியாத ராமாயணத்துல வா தானம் பண்ணணுமே தவிர வாங்கக்கூடாது. பெருமாள் ராமனை பத்தி சொல்லிச்சுதான் இது இருக்கு, அவர் தானம் பண்ணுவாரே தவிர அவர் வாங்க மாட்டார் அப்படின்னு. ஆக வாங்கலாம் இல்லை, வாங்கலாம் கொடுக்கலாம் ரெண்டும் உண்டு இல்லையே தாராளமாக, ஆனால் இவன் நிறைய தானம் வாங்கி அப்புறம் அது கொடுக்கவும் கொடுக்கலாம் ரெண்டும் பண்ணலாம். யோ வாத்யூதேன தனஞ்சித்வா கிரீத்வா காவ பிரயச்சதி சகச்சே விரஜால் லோகான் கோபிரதான பரார்ச்சிதானே. சில பேர் என்ன பண்ணுவாங்க கேட்டா, அந்த தியூதம் விளையாட்டுன்னு விளையாட்டு விளையாடி க்ஷத்திரியர்கள் முதலானவர்கள்லாம் பைசா வச்சு விளையாடுவா இல்லையா சொக்கட்டான் ஆட்டங்கள்லாம், அதை வச்சுட்டு அதுல பசுமாடுகள்லாம் ஜெயிச்சு அதை தானம் பண்ணுவாளாம். இல்ல தீபத்துல பைசாவை ஜெயிச்சு அந்த பைசாவை வச்சு பசுமாடு வாங்கி அந்த பசுமாட்டை தானம் பண்ணுவாள். இது எல்லாமே அவளுக்கு எல்லாமே நல்ல பலன் உண்டு. அதாவது பசுமாடு முதலே எப்படி சம்பாதிக்கிறதுங்கிறதுக்கு வழி சொல்றது, இப்போ தீபத்தினால தீபத்தோட சூதாட்டன்னு பெயர், சூதாட்டத்திலேயே அதாவது பைசா வச்சு ஆடுறது மோசமானதுக்காக இல்ல, பைசா வச்சு அதுல பைசாவை சம்பாதிச்சு அதை வச்சு பசுமாடு வாங்கி தானம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, அது விசேஷமா. விசேஷம்னா என்ன, அதுவும் தப்பு கிடையாது. பிரதிகிரியதே யோதத்யாத் காவ சுத்தேன சேதசா ச கத்வா துர்கமம் ஸ்தானம் அமரை சகபோதத்தே யஷ்ச ஆத்ம விக்ரயன் கிருத்வா காவோ தத்யாத் சா விதி ச கத்வா விரத அலோகாத் சுகம் வசி தேவூத் சங்கிராமே யஸ்தனம் தக்வா. ஆத்ம விக்ரயன் தன்னையே விலை கொடுத்து பசுமாட்டு வாங்கி தானம் பண்ணானோ ஒருத்தர், நான் உங்களுக்கு அடிமை தன விலை கொடுக்குறதுனா என்ன கேட்டா, எனக்கு ஒரு 10 பசுமாடு கொடுங்க நான் உங்களுக்கு அடிமையா வேலை செய்யறேன்னா, அவ 10 பசுமாடு கொடுத்தா அந்த 10 பசுமாட்டை வாத்தி அதுல 5 பசுமாட்டை தானம் பண்ணான்னு வச்சுக்கோங்க. இவன் இவனுக்கு விசேஷமான பலன்கள் எல்லாம் உண்டு, தன்னையே கொடுத்தாவது பசுமாட்டை தானம் பண்றான் இல்லையோ. சங்கராமே ஸ்தனும் தெக்தா காவ கிரீத்வா பிரயச்சதி. யுத்தத்துல சரீரம் போயிடுது, ஆனா சரீரத்தை யுத்தத்துல யுத்தத்துல போனா கூட அந்த சமயத்திலே கோதானம் பண்றான்னு வச்சுக்கோங்க. அதாவது
இவனுக்கு பண்றதுக்கான வாய்ப்பு எல்லாம் வருது. அப்படி சரீரத்தை கொடுத்தாதான் இவனுக்கு பசுமாடு கிடைக்கும் அப்படி எல்லாம் இருந்து அப்படி எல்லாம் பண்ணான்னா அப்ப அவனுக்கும் விசேஷமான பலன் அப்படிங்கிறது உண்டு. என்ன எந்த ஏதாவது விதத்துல சம்பாதிக்கலாம். ரூபான்விதா சீல வயோபவன்னாக சர்வா பிரசஸ்தா ஹி சுகந்தவத்யா யதா ஹி கங்கா சரிதாம் வரிஷ்டா ததார்ஜுனீனாம் கபிலாம் வரிஷ்டா. அதாவது நல்ல ரூபத்தோட கூட பசுமாட்ட நல்லா இருக்கணும், நல்ல சீலம், நல்ல வயசு எல்லாம். பீத்தோதகா தக்தனா துக்ததோகா நீர் இந்திரியாகனு கதை வரும் கட்டோபனிஷத்துல. பசுமாட்ட தானம் பண்றேன்னு சொல்லிட்டு கேட்ட பசுமாட்டெல்லாம் தானம் பண்ண வச்சுக்கோங்க, அதெல்லாம் தானத்திலேயே சேதி கிடையாது. நல்ல பசுமாடு, அழகான பசுமாடு, இளமையோடு இருக்கக்கூடிய பசுமாடெல்லாம் தான் தானம் பண்ணணும். அப்படி தானம் பண்ணான்னா அப்போ விசேஷம். யதாஹி கங்கா சரிதாம் வரிஷ்டா, நதிகளிலே கங்கா எப்படியோ அது மாதிரி பசுமாடுகளில் கபிலான்னு ஒன்று இருக்கு, அது ரொம்ப சிரேஷ்டமானது. அந்தர்ஜாதா சுக்ர யஜ்ஞானலப்தாக பிராணாஸ்தித்வா சோதக சோத்வகாச்சாம் திஸ்ரோ ராத்திரச்சா பிபோஷேகதாதா திருத்தாகாவே தற்பிதேபிய பிரயச்சேது வச்சை பிரீதா சோபதானாஸ்தி கஞ்சு தத்வாகாவோ கோரசைர் வர்த்தித்தவியம். பசு கோதானம் அப்படின்னு ஒன்று இருக்கு, ஒரு கர்மவேது அது இப்படி எப்படி எல்லாம் கோதானம் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி சில விஷயங்களை சொல்ற. திஸ்ரோ ராத்திரிச்ச உபேசிய, மூணு நாள் உபவாசம் வந்து அப்புறம் கோதானம் பண்ணணுமா, அப்படி ஒரு அது அப்படி ஒரு விதம் அதில் இருக்கப்படும். எப்பவுமே நமக்கும் கூட கோதானம் உண்டு, விவாகத்தில் கோதானம் உண்டு. விவாகே கௌஹுன்னு சூத்திரத்தில் கோதானம் பண்ணிட்டு தான் விவாகமே நடக்கும். கோதானத்துக்கு பதிலாக தேங்காய் வச்சு தோருவாய் வச்சு கொடுத்துட்றோம், ஆனால் உண்மையில் கோதானம் இருந்தால் ரொம்ப விசேஷம். சீதா பிராட்டியினுடைய விவாகத்தில் கூட ஜனகராஜர் முதல்ல கோதானம் பண்ணார். எஸ்மின்ஸ்து திவசே ராஜா சக்கரே கோதானம் உத்தமம் தஸ்மின்ஸ்து திவசே வீரம் யுத அஜித் சமுபேயுவான்னு ராமாயணத்தில் வரும். முதல் நாளே நிறைய கோதானங்கள்லாம் பண்ணாராம் ஜனக மகாராஜா அப்படின்னு வரும். ஏன்னா உத்தமம் அது. அதே மாதிரி மரணத்தில் கூட கோதானம் உத்தமம், மரண காலத்தில் கூட கோதானம் பண்ணால் உத்தமம்னு அந்த காலத்தில் என்ன பண்ணுவான்னு கேட்டால் பசுமாட்டை வாங்கி கோதானம் பண்ணுவான். வாங்கி அதாவது விலை கொடுத்து வாங்கி, நான் பார்த்துருக்கேன் எங்கள் அங்கேயே நடந்திருக்கு. அக்னிஹோத்திர சுவாமி பரம வச்ச போது கோதானம் பண்ணணுங்கிறதுக்காக அப்போ பசுமாட்டை விலை கொடுத்து தான் வாங்கினான். ஏன்னா அவருக்கு எல்லாமே உத்தமமாக பண்ணணும், அவர் அக்னிஹோத்திர விதினாலே அவருக்கு எல்லாமே நடந்தது, சம்ஸ்காரம் இல்லாமே எல்லாமே உத்தமமாக பண்ணணுங்கிறதுக்காக பண்ண. இதுக்காக சொல்ல அது அத்தனை விசேஷங்கிறதுக்காக. லோகே ஜேஷ்டா லோக விருத்தாந்த விருத்தா வேதை கீதா சோமனுஷ்யந்த பூதாக சௌமியா புண்ணியா காமதா பிராணதா சகாபோதத்வா சர்வதா சந்தி சந்தா. எல்லாம் லோகத்துல பெருமை, லோகத்துல பெருமை, வேதத்தினுடைய பெருமைன்னு என்னென்ன பெருமைகள் உண்டோ எல்லாம் வரும் கோதானத்தினாலே. நதைவாதாம் தான மாத்திரம் பிரசஸ்தம் பாத்திரம் காலோ கோ விசேஷோ விதிஷ்டா. சாதாரணமா கோதானமே விசேஷம்னா நல்ல கோதானம் பண்ணா நல்ல, அதை உயர்ந்த பசுமாடு தானம் பண்ணா இன்னும் விசேஷம், அதை உயர்ந்தவனுக்கு தானம் பண்ணா இன்னும் விசேஷம், அதை உயர்ந்த காலத்துல அதாவது தானம் பண்றதுக்குன்னு விசேஷமான காலம் இருக்குல்ல அந்த காலத்துல தானம் பண்ணா அது இன்னும் விசேஷம். அண்ணா வேதாத்தியனங்கள்லாம் பண்ணி யாகங்கள்லாம் பண்றவனுக்கு கோதானம் பண்ணா அது இவ்வளவு விசேஷம் இல்லையா, ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த காலத்துலாம் கோயிலுக்கு கொடுக்குறா நிறைய பேர், ஏன்னா பெருமாளுக்கு பால் கொடுத்து உபயோகப்படுமே அப்படிங்கிற ரீதியில. அந்த மாதிரி நல்ல நல்ல காலத்துல ரொம்ப உபயோகப்படுமான நல்லவர்களுக்கு இந்த தானம் பண்ணா விசேஷம். வைதானஸ்தம் சக்கிய வாக்கியம் கிருதஜம் கோஷு க்ஷாந்தம் கோசரண்யம் சுவிருத்தம் சஸ்தம் பாத்திரம் கோபிரதானஸ் பூமேஹே ததா சுவர்ணஸ்ய சர்வகாலம். அதே மாதிரிதான் சுவர்ணத்துக்கும் எல்லா விஷயம் எல்லாமே இது பார்த்தா நல்லது. சத்திய வாக்கியம் கிருதஜம் இப்படி சத்தியமே பேசக்கூடியவன், கிருதஜதையோடு இருக்கக்கூடியவன், கோஷு க்ஷாந்தம் பசுமாட்டை நன்னா பராமரிக்கக்கூடியவன், மாடுதான் தானமாக கடிச்சுன்னு சொல்லிட்டு அதை போட்டு சில பேர் வேலை வாங்கி அதை அடிச்சு கிடிச்சு எல்லாம் பண்ணுவான். ஆனால் அந்த காலத்துலாம் இப்போ மாடு வச்சுருக்கலாம் பார்த்தா தெரியும், அந்த மாட்டுக்கு ஒரு பேர் வைப்பாங்க முதல்ல, அந்த மாட்டை வந்து கொஞ்சிண்டு அது பக்கத்தில் தடவி கொடுத்துன்னு எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரியா பிக்ஷாதானம் சாதிகம் சம்பிரதஸ்தம் பாத்தோ தானம் சாந்ததானம் ததா. பிக்ஷாதானம் ரொம்ப விசேஷம், அன்னதானம் ரொம்ப விசேஷம், இதெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம. அந்த மாதிரியாக கோதானம் எல்லாத்த காட்டிலும் தாத்தவியாக பிரயத்னேனையே காப்பியதிபலாகிசா அப்படி தாஞ்சேத் விக்ரீன தேராஜன் வச்சசா கலுஷீகிருதாம் ஆசோ பிரசஸ்யதே விப்ரோ பிராமணோ நைவ சஸ்மிருதாக. பசுமாட்டை தானம் பண்றதுக்கு பதிலாக அதை விக்கிறேன்னு ஆரம்பிச்சா வச்சுக்கோங்க, அப்ப தானம் பண்ற பணம்லாம் கிடைக்காது. பசுமாட்டை விற்கிறதுங்கிறது ஒரு வியாபாரம் பண்றது தானே.
தஸ்ய அதர்ம பிரவிருத்தஸ்ய லுப்தஸ்ய அண்டதவாதினஹ கவ்ய கவ்ய வியபேதஸ்ய நதேயாகௌ கதன் கதஞ்சன. அதர்மத்தில் இருக்கிறவன் பசுமாட்டை வச்சு தர்ம காரியங்கள்லாம் பண்ணாமல், அக்னிஹோத்தம் முதலானதெல்லாம் பண்ணாமல், பெருமாளுக்கு உபயோகப்படுத்துறதெல்லாம் பண்ணாமல், அதை வச்சு அதர்மத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறவன். நமக்கே தெரியும் பசுமாட்டை அதர்ம வழியில் நிறைய ஈடுபடுத்தின்னு இருக்கா, இப்போ அவள்லாம் நரகத்துக்கு போவா அதுக்கு ஒன்றும் சந்தேகமே இல்லைன்ட்டு. ஜீர்ணாம் செய்வோபுக்தான் ஜரட்கூபம் விவாபலாம் தம பிரவிசதே தாதா திஜம் கிளேசேன யோஜே என்ன. நல்லா பால் கறந்து முடிச்சுட்டு ஜீர்ணமா இருக்கக்கூடிய வயசான பசுலாம் தானம் பண்ணா அப்போ அவனு நரகத்துக்கு போவான். இந்த மாதிரி நல்ல பாத்திரத்தை அறிந்து நல்ல ரீதியில தானம் பண்ணுவான். யுவானம் பலினம் சியாமம் கலையன சக யூதபம் கவேந்திரம் பிராமணேந்திராய பூரிசிங்கம் அலங்கிருதம். கவேந்திரன் பேர் கோகுலுக்கெல்லாம் சிரேஷ்டம். இந்த கவேந்திரங்கிறதான் கோவிந்தன் அச்சுங்கிறார். கவேந்திரனா கோவலுக்குள்ளே உத்தமமான கோகு. அந்த கோவை யுவாவாக பலியாக இளமையில இருக்கணும், நல்ல பலமுடையதா இருக்கணும், அப்படிலாம் இருக்கக்கூடிய கோவை தானம் பண்ணணும். விருஷபம் ஏ பிரயச்சந்தி பசுமாடு மாதிரிதான் காளமாடு எருது மாடு எதை தானம் பண்ணாலுமே அதுவும் தான் விசேஷம்தான். சதக்ஷிணாம் காஞ்சன ரூப சிங்கீம் காம்சியோபதோகாம் கனகோத்தரீயாம் தேனந்திலானாம் கனகோத்தரீயாம் லோகாவசூனாம் அச்சதா பவந்தி. இன்னும் பசுமாட்டு கூட நிறைய சேர்த்து தட்சிணையோடு கூட அதுக்கு சொர்ணத்துல பூனை எல்லாம் போட்டு இப்படிலாம் தானம் பண்ணலாம். அப்போ வந்து அவனுக்கு ஐஸ்வர்யங்கள்லாம் நிறைய இருக்குமா. திலாலா பேத யோதத்யா திருத தேனும் யுதவிரதா கிருத தேனு திலதேனு கிருத தேனு அப்படிலாம் உண்டு. சாட்சாத் பசுமாட தானம் பண்ணாம இதெல்லாம் தானம் பண்ணுவார்கள். கிருதாலா பேத்து ஜலதேனும் இதெல்லாம் பண்ணா கூட கோதானங்கிற பேர்ல இதெல்லாம் பண்ணாலும் விசேஷம். தேனும் திலானாம் அப்படிங்கிற எள்ளுனாலேயே பசுமாடு பண்ணி கொடுக்கறது இல்ல நெய்யினாலேயே பண்ணி கொடுக்கறது அதெல்லாமும் ஒரு ரீதியில விசேஷம்தான். உபகம்யத யோதத்யா காவசுத்தேன சேதசா யாவந்தி தாசாம் ரோமானே தாவசுகே மகீயதே. சுத்தமான ஒரு மனசினாலே கோதானத்தை பண்ணான்னா அவன் சொர்வலோகத்திலே சந்தோஷமாக இருப்பான். பிரமோதந்தே மகாஸ்தானே நரா விகத கல்மஷாக தே விரதந்தே விமானேஷு கிரகாதி விகதாவ. அவளுடைய பாபங்கள்லாம் போகும், அவ விமானங்கள்ல ஏறி சொர்க்கலோகத்துக்கு போவார்கள், அத்தியந்த சுகிகளாக அங்கெல்லாம் இருப்பார்கள் அப்படின்னு. அது மாதிரி பசுமாட்டுக்கு பூஜைக்காக என்னென்ன பண்றானோ, பசுமாட்டை தானம் பண்றது மாத்திரம் இல்லாமல் மாடு மேய்க்கிறோனே அந்த பசுமாட்டுக்கு வந்து புல் வாங்கி கொடுக்கறது முதலானதெல்லாம் என்னென்ன பண்றானோ அது எல்லாமே கூட விசேஷமானது. பிராமண்ய சாது விருத்தாச்ச தயாவந்தோனு கம்பினா கிருணினா சுபகர்மானஹா மோதந்தே தே மரேசா. நிறைய பசுமாடு தானம் பண்ணி கடைசியில் சொர்க்கலோகத்துக்கு போறானா. என்னடா பண்ண அப்படின்னா நீ என்ன விசேஷம் ஒன்றும் பண்ணலையேண்ணா, கோதானம் பண்ணேன்னு அங்க பெருமையா சொல்லுவான் அப்படின்னு. தாசு தத்தாசுதராஜேந்த கிண்ண தத்தம் பவேதிகா கிருஷாயது விசேஷேன விற்பி லக்னாய சீததே மாதர சர்வபூதானாம் பிரஜார சம்ரக்ஷணே ஸ்மிருதாக. பசுமாடுங்கிறது மாதா, எல்லாருக்கும் மாதாவா இருக்கக்கூடியது, அதனால தானம் பண்ணா விசேஷமானது அப்படின்னு பார்த்தோம். பசுமாடு தானம் பண்ணான்னா கிருஷாயது விசேஷனா, அதுவும் தரித்திரனா இருக்கவனுக்கு விற்பி கிளானஹாங்கிற பொழைப்புக்கு வழி இல்லாதவன் அர்த்தம். பொழைப்புக்கு வழி இல்லாம தரித்திரனா இருக்கவனுக்கெல்லாம் கோபு தானத்தை பண்ணி விசேஷமான புண்ணியத்தை சம்பாதித்துக் கொள்ளலாம். இங்க கோதானத்தை பகவான் இப்படி விசேஷமா சொல்ற, சொர்ண தானத்தை விசேஷமா சொல்றாங்கிறதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் பகவத் பிரீத்திகரத்திலேயே ரொம்ப விசேஷமானது. சுவாமி தேசியம்னு ஒரு விஷயம் எடுத்திருக்காரு, பசுமாட்டுக்கு புல்லு போட்டா கிருஷ்ணனுக்கு பிரீத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கோக்ராசம்னு பேர் இருக்கு. பசுமாட்டுக்கு புல் வாங்கி அந்த காலத்துல இந்த ஆத்து கீரை எல்லாம் வாங்கி பசுமாட்டுக்கெல்லாம் கொடுப்பான். எல்லாம் அந்த காலத்துல இந்த காலத்துக்கு நடக்கிறதுதான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த ஒரு விஷயம் இருக்கு, கோவுக்கு நாம பூஜை எல்லாம் பண்ணா கோபாலனுக்கு பிரீத்தியாகும். பூஜைனா வெறுமை பொட்டு வச்சு நெத்தி கிட்டு அதெல்லாம் இருக்கட்டும், இந்த மாதிரி பசுமாட்டுக்காக நிறைய கொடுத்தானா கோபாலனுக்கு பிரீத்தி வரும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றேன். அந்த மாதிரியா கோதானம் நல்ல பாத்திரத்தில் பண்ணா அது கிருஷ்ண பூஜைக்கு சமானம். அது மாதிரிதான் ஸ்வரணங்கிறது கூட பகவத் அம்சங்கள் இருக்கு, பிராட்டியாருடைய அம்சம் இருக்கு ஸ்வர்ணத்துலன்னு லக்ஷ்மி சேஷத்துல வரும். அதனால பெருமாள் பிராட்டியார்லாம் விசேஷமாக அபிமானித்திருக்கிற வஸ்துக்கள் இதையெல்லாம், அதனால இதனுடைய தானமானது விசேஷமானது. இது நமக்கு இதை பற்றியாக நல்லாவே விசேஷமாக நம்ம பார்த்தோம். 61வது அத்தியாயம் முடிந்தது. இப்போ
ஸ்வஸ்தி ப்ரஜாப்ய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன மஹி மஹீஷாஹ ஜோ ப்ராஹ்மணேப்ய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து ஹரத்யகமசேஷம் யோ ஹரிதித்யபி சம்ஸ்துதஹ அசேஷாக ஹரம் விஷ்ணும் ஹரிவர்ணம் ஹரிம் நுமஹ கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.